திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தாங்க கல்யாணம் பண்ணனாலும் தெரியாது, கல்யாணம் பிரிஞ்சனாலும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அனுஷ நட்சத்திரத்தில் வந்து நிச்சயதார்த்தமும் பண்ணக்கூடாது, அனுஷ நட்சத்திரத்தில் வந்து கல்யாணமும் பண்ணக்கூடாது, அனுஷ நட்சத்திரத்தில் வந்து தாம்பத்தியமும் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் வந்து யாரெல்லாம் கல்யாணம் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டமான ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுங்களேன், முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு எப்படி இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பை வந்து முடிச்சு போட்ட ஒரு லைஃப்பாக இருக்குமே தவிர ஒரு அந்தஸ்தா ஒரு அழகாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு லட்சணமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்போ வந்து வாழ்க்கை நிலை உயர்த்துக்கோ அதே மாதிரி கணவன் மனைவி வந்து அந்த அன்னோன்யமாக இருக்கிறதுக்கோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போது அனுஷ நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், அதேமாதிரி குழந்தைகளால் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதேமாதிரி கணவன் மனைவினால் பிரச்சனை வந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து பிரிதலும் இருந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து சொத்து தகராறும் வந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து அப்பா அம்மா வந்துட்டனாக்கா வந்து அவங்களாலேயும் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து யாருமே வந்து அன்ஷ நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து திருமண நாளாக தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரி, எப்படிப்பட்ட ஒரு அனுஷ நட்சத்திரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரீமேரேஜ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 சுமங்கலிகளுக்கு நீங்கள் முதல்ல வந்து அவங்களுக்கு 21 சுமங்கலிக்கும் நீங்கள் புடவை சாக்கெட்டு தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு எல்லாமே வந்துட்டுனாக்கா வந்து கொடுத்து அவங்களுக்கு 21 சுமங்கலிக்கும் வயிறார சாப்பாடு போட்டுட்டு அந்த 21 சுமங்கலிகளையுமே நிற்க வைக்கணும். நிற்க வச்சு அவங்க காலில் எல்லார் காலிலையும் விழுந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு என்ன அவங்களே நீங்கள் கோவிலுக்கு கூப்பிட்டு போனாலும் சந்தோஷம்தான். அந்த மாதிரி வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அர்ச்சனைகள் பண்ணி மறுத்தாளி அப்படின்றது உங்களோட மனைவிக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது. அப்போ 21 சுமங்கலிகள் கண்டிப்பாக வந்துட்டனாக்கா வந்து வச்சு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரிதல் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுஷ நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ண எத்தனையோ பேர் இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் வழக்கில் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கா அந்த மாதிரி வந்து நடந்திருக்கலாம், நடக்கலாம், நடக்க போகலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க.